அனைவருக்கும் வணக்கங்களும் சலாமும். இந்த சிறப்பான நிகழ்வில் சவுதி தமிழ் கலாச்சார மையம் எங்களை எல்லாம் அழைத்து ஒரு இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்கு நான் இங்கே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்பொழுது தேர்தல் காலம். எப்பொழுதும் வழக்கமாக சமூக நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்வு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. ஆனால் தேர்தல் என்பதனால் அந்த அரிய நிகழ்வு இந்த வருடம் நடக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் உங்களை எல்லாம் இங்கே சந்தித்து அதுபோன்ற ஒரு நிகழ்வில் சந்திப்பதற்கு வாய்ப்பு அளித்ததற்காக நான் நன்றி கூறி கொள்கிறேன். சவுதி தமிழ் கலாச்சார மையத்திலிருந்து தலைவர் சகோதரர் ரஹ்மத்துல்லா அவர்களுக்கும் சகோதரர் சரவணன் நூகு அவர்களுக்கும் இங்கே தலைமை தாங்கியிருக்கக்கூடிய பத்ருதீன் அப் மசீத் அவர்களுக்கும் என்னோடு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் தமிமுல் அன்சாரி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் முகமது ஹுசைன் மாலிக், திமுக அயலக அணி பஹ்ரைன் மற்றும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் பஹ்ரைன் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் வல்லம் பசீர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சமூக நல்லிணக்கம் என்பது நாம் ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழால் நாம் இணைந்து இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மகிழ்ச்சிகரமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக நாம் அதை கொண்டாட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. சமீபத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த ஒரு இலக்கிய நிகழ்விற்காக நான் அங்கே சென்றிருந்தேன். ஏராளமான எழுத்தாளர்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அங்கே பம்பாயிலிருந்து வந்திருந்தார். அவருக்கு காலையில் எழுந்ததும் நடைப்பயிற்சி செல்வார், வயதானவர். அவரோடு நானும் தினமும் காலையில் நடைப்பயணம் செல்வோம். செல்லும் பொழுது அந்த அருணாச்சல பிரதேசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவிற்கு கலாச்சாரத்திலையும் மொழியிலும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடம். நம்முடைய நிலம் வேறு, அவர்களுடைய நிலம் வேறு, அவர்களுடைய கலாச்சாரம் வேறு, அவர்களுடைய உணவு வேறு, அவர்களுடைய வாழ்க்கை வேறு, பண்பாடு வேறு, எல்லாமே வேறு வேறு. தினமும் காலையில் நாங்கள் வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துல நின்று டீ குடிப்போம். அங்கே ஒரு பழங்குடியின பெண்ணும் அவருடைய குழந்தையும் அந்த டீ குடித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அப்பத்தானி அப்படிங்கிற ஒரு பழங்குடி ட்ரைபிள்ஸ். அந்த தினமும் நாங்கள் போகிற 8 நாளில் அவங்களோட ஒரு நேசம் உருவாச்சு. கடைசி நாள் நான் திரும்பும் பொழுது அவங்களுக்காக ஒரு பரிசு பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கொடுத்தேன். அதே போல் அவங்க எனக்காக அவங்களே தயாரித்த ஒரு மணி கழுத்தில் அணியக்கூடிய ஒரு மாலை அதை கொடுத்தாங்க. அப்பொழுது அந்த என்னோடு வந்த அந்த எழுத்தாளர் ஒரு விஷயம் சொன்னார், உங்கள் ரெண்டு பேருக்கு பெரிய அறிமுகம் கிடையாது, எந்த ஒற்றுமையும் கிடையாது, ஆனால் உங்கள் இருவரையும் இணைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால் அன்பு, பிறரை மதிக்கக்கூடிய பண்பு, நேசம். இதுதான் ஒரு நாட்டினுடைய ஒரு மக்களுடைய உண்மையான விஷயமாக இருக்க முடியும், போற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய மொழியால் தமிழ் மொழியால் நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்திருக்கிறோம். 2800 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்முடைய எழுத்து பல்வேறு வகையில் நம்ம மொழி வந்து வேறு வேறு மொழி வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நம்முடைய 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மொழி வேறு விதமாக மாற்றமடைந்து
ஒளி ஒரே ஒளியாக இருந்து இன்றைக்கி தமிழால் நாம் இந்த உலகம் முழுக்க அறியப்பட்டு கொண்டிருக்கிறோம் தமிழர்களாக. குறிப்பாக மற்ற மொழிகளை ஆய்வு செய்தவர்லாம் சொல்லுவாங்க, அதாவது மலையாளத்தையோ தெலுங்கையோ ஆய்வு செய்த அத்தனை பேரும் சொல்லுவாங்க, சில சமஸ்கிருத வார்த்தைகளையும் வேறு சில வார்த்தைகளையும் எடுத்துட்டால் அது வேறு ஒரு மொழியாக மாறிவிடும் என்று. ஆனால் தமிழை மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக எந்த வார்த்தையும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரிஜினலான ஒரு மொழி என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய மொழி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, பழமையான ஒன்று. நம்மை எல்லாம் இணைக்கக்கூடிய அந்த மொழி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார நிகழ்விற்கு நம்மை இணைத்திருக்கிறது என்பதும், சமூக நல்லிணத்திற்காக நல்லிணக்கத்திற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்பதும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக சமூக நல்லிணக்கத்தை அதன் சார்பாக நம்ம எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது ஒரு விஷயத்தை நான் நம்முடைய தொன்று தொட்டு காலம் முழுக்க என்ன நடந்திருக்கிறது என்பதை சில வரலாற்று காரணங்களை சொல்லி நான் இங்கே பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யார் ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சாவூர் கோயிலை வந்து யார் கட்டினது என்று யாருக்கும் தெரியாது. அதை ஒரு ஜெர்மானிய அறிஞர் வந்து தான் அந்த என்னெல்லாம் கல்களில் எழுதியிருக்கு சிற்பம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அதில் வந்து அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, அந்த ராஜராஜ சோழனுடைய கட்டிய அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல் சிற்பங்கள் எல்லாத்துலேயும் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள், அப்போது சோழகர்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு பெயர், அவர்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை ராஜராஜ சோழனுடைய கோயில் இருக்கக்கூடிய கல்லில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருந்திருக்கிறது. அதே போல் பல கோவில்களில் பள்ளிவாசலுக்கு இடம் தந்ததையும், மன்னர்கள் இடம் தந்து பள்ளிவாசல் கட்டித்தர சொன்னதையும், அகஸ்தீஸ்வரன் கோயிலில் இஸ்லாமியர்கள் எப்படி அரபு நாட்டிலிருந்து தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு இங்கே கரிமிளகு வாங்கி சென்றார்கள் என்று வியாபாரம் சார்ந்த விஷயங்களையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலேயே ஒரு கோவிலுக்குள்ளே இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கை, அவர்களோடு எந்த அளவுக்கு நாம் இணைந்து வாழ்ந்திருக்கிறோம் என்பதை அந்த இந்து மன்னர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், எந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து நாம் இணைந்து வாழ்ந்திருக்கிறோம், சமூக நல்லிணக்கத்தோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் ஆற்காடு நவாபுடைய அவர் சென்னையை ஆண்டு கொண்டிருந்த பொழுது மயிலாப்பூரை சார்ந்த சில மக்கள் போய், இந்துக்கள் போய் அவரிடம் இந்த கோயில் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கு இணங்கி அவர் அதை செய்து தர வேண்டும் என்று விரும்பி என்ன செய்கிறார் என்றால், அந்த கோவிலை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கீர்கள் எல்லாரும் அங்கே வந்து நாடோடிகள் பக்கீர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அவர்களை கூப்பிட்டு இதை நீங்கள் இடத்த கொஞ்சம் காலி பண்ணி கொடுங்க, இந்த கோவில் குளத்தை நான் அதை சுத்தம் செஞ்சு கொடுக்கணும், அகலப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளாத பொழுது அவர்கள் இல்லாத எங்கேயோ ஒரு தர்காவுக்கு அவர்கள் பயணம் சென்ற பிறகு ஒரு நாள் அதை அந்த கோயில் குளத்தை அவங்க இல்லாதப்போ இடித்து அகலப்படுத்தி அதை கொடுக்குறார். அவர் வெளியிட்ட நாணயங்களில் முருகனுடைய படத்தை வச்சு நாணயங்கள் வெளியிடப்பட்டது. இப்படியெல்லாம் இணைந்து வாழ்ந்த சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்த ஒரு சமூகம்தான் தமிழ் சமூகம். அதை நாம் இங்கே பெருமையோடு நினைவு கூற வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது, அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நேற்று பயணம் செய்யும் பொழுது ஃப்ளைட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய பாலைவனம், இந்த பாலைவனத்தை கடந்து நம்ம வர்றப்போ நிறைய மனதுக்குள்ளே வந்து கேள்விகள் வருது. இவ்வளவு கடுமையான ஒரு சூழலில் இத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இதுக்குள்ளே வாழ்கிறாங்க, அவங்க எவ்வளவு ஒரு சிரமத்தோடு வாழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நாவல் ஒன்றில் நான் எழுதியிருப்பேன். அந்த நாவலில் ஒரு பெண் கதாபாத்திரம் தன்னுடைய கணவர் அந்த காலத்தில் வந்து சவுதிக்கு வந்திருப்பாங்க. சவுதிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க அப்பொழுது கடிதம் தொடர்பு மட்டும்தான், கடிதங்களின் வழியாகத்தான் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்போ இருக்கும். அப்போ அந்த
பெண்ணுடைய கடிதங்களை பற்றி அதில் எழுதியிருப்பேன். ஒரு சகோதரி, எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரி, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி ஒரு முறை அழுதது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. என்னென்னா, எனக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆகியிருக்கு. 20 வருடத்தில் வருடத்திற்கு ஒரு முறை 30 நாள் மட்டும் அவர் வந்துட்டு போயிருக்கார். அப்போது எத்தனை நாட்கள் நாங்கள் 20 வருடம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் எத்தனை நாட்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் தெரியும், எத்தனை 720 நாட்கள். 20 வருடங்களை வெறும் 720 நாட்கள் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அழுதது இன்றைக்கு நினைவுக்கு வந்தது. அப்படி தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மக்களை, தங்களுடைய குடும்பத்தை பார்த்து காப்பாற்றி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக மிகுந்த நன்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னாடி போல் இல்லை, குடும்பங்களை கொண்டு வர முடியாது குடும்பங்களை. இப்போ சமீபத்தில் யூஎஸ்க்கு போயிருந்தப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் அதுதான். முன்னாடி போனப்போ 2007 வந்து யூஎஸ் போயிருந்தப்போ எனக்கு கிடைத்த ஒரு செய்தி என்னவாக இருந்தது அப்படின்னா, நிறைய வெள்ளைக்காரர்கள் போல், அதாவது ஒரு மேல் தட்டு சமூகத்தை சார்ந்த பிராமின்ஸுடைய ஃபேமிலிஸ் தான் அப்போது நிகழ்ச்சிகளுக்கு வருவார்கள். கல்வியில் உயர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பெரிய பெரிய ஐடி பொறுப்புலாம் அவங்க அப்போ இருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ 2019 நான் அதே போல் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்தில் பார்த்தப்போ, கல்வி அறிவு பெற்ற நம்மை போன்றவர்கள், அதாவது நிறம் குறைந்தவர்கள், நம்மை போன்ற தமிழர்கள் மிகப்பெரிய உயரிய பதவியிலும் அந்தஸ்திலும் மிகப்பெரிய இடத்துல அவங்க ஐடி தொழிலில் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சுது. அப்போது நம்முடைய கல்வி அதிகரிக்கும் பொழுது, உயரும் பொழுது, வாழ்க்கை மாறும் பொழுது எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை மாற்றம் உருவாகிறது என்பதை அதை கண்ணூடாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி இங்கேயே அதுதான் நடந்திருக்கு. இப்போ பெரிய பொறுப்புகளில் தமிழர்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு கல்வி காரணமாக இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு பின்னணியில் திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்திருக்கின்றன, அதை யாராலும் மறுக்க முடியாது. கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை, வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே அப்படி தான். நீங்கள் அப்போலாம் சொந்தமாக வந்து படிப்பு, சாதாரண படிப்பில் வந்தவங்கள்லாம் கூலி தொழிலாளியாக வந்திருப்பார்கள். எங்கள் ஊரில் வந்திருந்தாங்க நிறைய பேர். அப்போ கூலி தொழிலாளிகளாக தான் எல்லோருமே வந்திருந்தாங்க. எனக்கு தெரியும், எல்லாருமே ஒரு கூலி தொழிலாக வந்தவங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க எல்லாம் இப்போ கல்வி பெற்று என்ஜினியர்களாக வந்திருக்கிறார்கள். உயர்ந்த பொறுப்புகளில் இன்றைக்கி இருக்கிறாங்க. குடும்பங்களை இன்றைக்கி பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதெல்லாவற்றையும் சாதித்தது கல்வி. அந்த கல்வியை வழங்கியதில் வந்து கலைஞரவருடைய பங்கு மிக முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தான் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சமீப இது மெஹர் படத்தை பற்றி, இப்போது வரதட்சணைக்கு எதிரான ஒரு திரைப்படம், குறும்படம் ஒன்று, அதில் நான் நடித்தேன். எதற்காக அதை நடிக்க வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதில் இருக்குது. இஸ்லாமிய சமூகம் அந்த காலத்தில் அலி அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஒட்டக போரை தலைமையேற்றி அவர்கள் நடத்தினாங்க. அப்படி வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. பெண்கள் போருக்கு சென்ற காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கான உரிமைகளை, கல்வியை நம்ம பெரிய அளவிற்கு வழங்காதது ஒரு முக்கியமான ஒரு காரணம், அது பின்தங்குவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. 1502 ஒரு பாபருடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவருடைய சகோதரியை கடத்தி சென்றுட்ட படைய கைதியாக கொண்டு சென்று விட்டார்கள் காபூலுக்கு. அவங்க வந்து திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகுது. மிகப்பெரிய இடைவெளி நாட்களுக்கு பிறகு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். சேர்த்த பிறகு நம்ம என்ன ராஜபுத்திரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா,
பெண்கள் கொஞ்ச நாள் தொலைஞ்சு போயிட்டு வந்தாங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே, அவர்களை சதி எரித்து கொண்டுருவாங்க நெருப்பில் போட்டு. ஆனால் பாபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மேகம் சாஹிபா அப்படிங்கிற ஒரு மிக உயரிய பதவியை தன்னுடைய தங்கைக்கு கொடுக்குறார். கொடுத்து அவரை தனக்கு அடுத்த இடத்துல அமர்த்துறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்திருக்கு. பெண்களுக்கு உரிய மரியாதையும் ஆளும் திறனையும் அதிக கொடுத்த ஒரு ஆட்சியும் கொடுத்த ஒரு காலம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பெண்களை சரியான கல்வி கற்க விடாத ஒரு சூழ்நிலையிலே தான் வரதட்சணைங்கு ஒரு சிக்கலுக்குள்ளேயும் தமிழ் சமூகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சமூகத்தினுடைய அந்த வரதட்சணைக்கு எதிரான ஒரு மனநிலை என்ன என்பதை பதிய வைக்க வேண்டும் என்பதற்கான அந்த குறும்படத்தில் நான் நடித்தேன். ஒரு சமூகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நெகிழ்வு தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு செய்தி. கல்வி என்பது அடுத்த மிக முக்கியமான ஒன்று. அதை தாண்டி இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக, ஏன்னா இன்றைக்கி இந்த சமூகம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரையும் வெறுக்கக்கூடிய ஒன்றாக மாறக்கூடாது. மனித சமூகம் வெறுப்பின் வழியாக நாம் அடையப்போவது எதுவுமே இல்லை. என்னுடைய பேரூராட்சி தலைவியாக நான் என்னுடைய பயணத்தை துவக்கிய பொழுது 2001 அப்போ எங்களுடைய ஊர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த சமூக நல்லிணக்கம் குறைந்த ஒரு காலகட்டம். நான் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நான் முதல்ல செஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, அந்த கோயில் பூதநாயகி கோயில் என்கிற ஒரு கோயிலை, அந்த கோயிலுடைய குளத்தை தூர்வார்னேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பெண்கள் குடும்பங்களில் வந்து நோன்பு கஞ்சி வாங்குறதாக இருக்கட்டும், இந்து சமூகத்தினர் வந்து நோன்பு கஞ்சி அங்கேயே காய்ச்சுவாங்க, இப்படி பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சமூக நல்லிணக்கம் வந்து ஒரு சிலரால் அது தடைப்பட்ட காலகட்டம் அது. அப்போ தான் அந்த கோவில் குளத்தை தூர்வாரி ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை அந்த சந்தர்ப்பத்தில் நான் உருவாக்கினேன். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வாலாஜா பள்ளியில் மாற்று சமூகத்தினரை ஒவ்வொருவரையும் அழைத்து சென்று நிறைய பேர் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து போய், நானும் என்னுடைய சில நண்பர்கள், கோம்பை அன்வர் என்ற ஒரு நண்பர் இருக்கார், எல்லோரும் சேர்ந்து இஃப்தாருக்காக பள்ளிவாசலுக்குள்ளே எல்லாரையும் அழைச்சிட்டு போய் மாற்று சமூகத்தவர்களோடு சேர்ந்து நாங்கள் இஃப்தார் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்தது சென்னையில், அதாவது ஒரு கோவிலுக்குள்ளே குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பு வந்தது. நம்ம அந்த கோர்ட்டு தீர்ப்பை பற்றி எதுவும் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கும் என்றைக்கும் இணக்கமாக வாழ்வதற்காகவே பிறந்த அந்த தமிழ் சமூகம், கோவில் பிறந்த காலத்திலிருந்தே கோவிலுக்குள் தன்னுடைய ஆட்சி செய்யும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு உரிய மரியாதையை தந்து அதை தன்னுடைய கல்வெட்டுகளில் பொறித்த அமைச்சர்கள் அரசுகள் வாழ்ந்த காலம் இருந்திருக்கிறது. அதை யாரும் சீர்குலைத்து விட முடியாத அளவுக்கு நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு இணக்கமாக, இந்தியாவிலேயே இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது நாம் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. வெறுப்பை மறந்து வெறுப்பற்று சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் நம்முடைய சமூகம் மட்டும்தான். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ராவுத்தர் கோயில்னு இருக்குது, கரூருக்கு பக்கத்தில். அந்த ராவுத்தர் குமாரசாமி அந்த கோயிலுக்கு பேர். அப்படின்னா எந்த அளவிற்கு குமாரசாமிங்கிற கோயில், அதுக்குள்ளே ராவுத்தர் ஒருத்தர், உள்ளே முருகன் கோயில், இதெல்லாம் இருக்குது, முருகன் சிலை. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த சமூகம் பிறரோடு இணக்கமாக வாழ்ந்த ஒரு சமூகம், அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு மக சிறப்பான நிகழ்வை நடத்துகிறீங்க அப்படின்னா நம்முடைய அடையாளம் அதுதான். அதைத்தான் நீங்கள் இங்கே சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக உங்களுடைய இந்த வாழ்க்கை, தன் மண்ணை விட்டு பிரிந்து இத்தனை தூரம் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதுபோன்ற ஒரு நிகழ்வுகளை நடத்துவதன் வழியாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் நீங்கள் தருகிறீர்கள் என்பதை மிக சந்தோஷமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.